ஒரு மாதிரி ட்ரூலிங்காக இருக்குது ஃபுட்டு. மசாலாஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மசாலாஸ் பேசுது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் எவ்வளி ஃபீலாக இருக்குது. என்னை விட்டால் ஒரு முட்டை மாசு ஒரு முட்டை தோசை ரெண்டுத்தையும் வச்சு பரட்டி விடுவேன். இட்லி கூட சாப்பிட்றப்ப அப்படியே கரைஞ்சி ஓடுது. நீங்கள் நானும் நல்லா சாப்பிட்ற மூடில் வைபில் இருக்குன்னா நான் சாப்பிட்டதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு 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 சைட் டிஷ் தான். அது ஃபுல் 10 out of 10 கொடுப்பேன். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டையில் முத்துப்பிள்ளை கேன்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து யாரை கேட்டாலும் அந்த அந்த வார்த்தையை தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, முத்துப்பிள்ளை அப்படின்னா. முத்துப்பிள்ளை போங்க ப்ரோ, முத்துப்பிள்ளை சார் அப்படின்னாங்க. ஸோ என்ன தான் இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு, இது ஒரு வைபான ஒரு பிளேஸாக இருக்குது. அந்த நைட் ஃபுட்டு நம்ம இந்த சாப்பிடுவோம்ல, பரோட்டா கிரட்டான்னு சைடு டிஷ் கீடிஷ்னு அப்படியே ராவா அந்த மாதிரி இருக்குது. பரோட்டா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இங்கே க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்குது. அவரே சொன்னார், பிஸி டைம் ப்ரோன்னு, நீங்கள் சில்லாக இருங்க, நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எங்களையும் யார் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் ஈஸியா வீடியோ எடுத்துட்டு போயிடுவோம், சில் தான் அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோன்ட்டாங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்க போறோம், உள்ள போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறேன். ஓவர் ஹைப்ல இருந்து இந்த முத்துப்பிள்ளை. ஸோ அந்த முத்துப்பாண்டி கோட்டடா அப்படின்ற மாதிரி புதுக்கோட்டையை வந்து இவங்க கோட்டையா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட என்னென்ன ஃபுட்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போகலாம். உள்ள வந்து அவங்களோட ஃபுட் எல்லாம் என்னென்ன சிக்னேச்சரோ அது எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன். என்னென்ன இருக்குன்னு சொல்றேன், பாக்குறதுக்கே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவங்களோட மட்டன் முட்டைக்கறி, பாக்குறதுக்கே செம்ம டெம்பிங்கா இருக்கு. அண்ட் இது வந்து அவங்களோட மட்டன் சுக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சிக்கன் சுக்கா. சவுண்ட் வைப் வேற லெவல்ல இருக்கீங்க. இது வந்து பிரான் ஃப்ரை, அப்புறம் காடை ஃப்ரை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ஸ்பெஷல் அந்த முட்டை மாசு, இது வந்து கோல்டன் முட்டை மாசுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை தோசை இருக்கு, அவங்களோட பரோட்டா, அதுக்கு வந்து அவங்க நாட்டுக்கோழி கிரேவி தராங்க. அந்த கிரேவிஸ் பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கோழி கிரேவியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு கிரேவி இருக்கும், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் பாயா இருக்கு. லாஸ்ட்ல ஒரு இட்லி வாங்கியிருக்கேன். ஸோ இதான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போறோம். வைப் செம்மையா இருக்கு, ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. மோஸ்டா இங்க வந்து பார்சல்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க, பயங்கர கூட்டமாவே இருக்கு பார்சல் சைட்ல. ஸ்டார்ட் வித் அவங்களோட பரோட்டா. பரோட்டாக்கு அவங்க நாட்டுக்கோழி கிரேவி கொடுக்குறாங்க, எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. அது பார்த்தோன்னே யோசனை, நான் இப்படி பரட்டுறப்ப ஏனாக்கே ஊறுது. முத்துப்பிள்ளை கேண்டில ஃபர்ஸ்ட் போயிட்டு நல்ல ஒரு டேங்கியான நாட்டுக்கோழி குழம்பு, செம்ம திக்கு, இல்லை வாலியோட இங்கே வச்சிருக்காங்க அவங்க. இங்கே பாருங்க, இதில் பார்க்குறப்பே தெரியும் அது செம்ம திக்காக இருக்குது. பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்குது, பரோட்டாவோட இட்லிக்கு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க அதனால தான் 4 ஆப்ஷன் வச்சுருக்காங்க அந்த கிரேவிக்கு. ஒரு ஒரு கிரேவி ஒரு ஒரு பரோட்டா சாப்பிட 4 பரோட்டா சாப்பிட வேண்டியிருக்கும். ஆக்சுவலி இட்லிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து அவங்களோட இட்லி நாட்டுக்கோழி குழம்பு பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குல்ல.
எஸ் இட்லிக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தான் நான் கெஸ்ட் பண்ணது கரெக்டு. மாவு வந்து இட்லி எப்பயுமே சட்டிலான இருக்கும். அது கூட நல்ல டேங்கியான மசாலா சேர்றப்ப நல்ல ஒரு ஒரு டேஸ்ட் க்ரியேட் ஆகும். இட்லி ஒரு சோர்ஸ் ஆஃப் நாட்டுக்கோழி அண்டா. இப்போ எப்படியே கொடுத்தாங்கன்னா வாலியோட சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பைசியான டேங்கியான ஒரு நல்ல நாட்டுக்கோழி குழம்பு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரை போயிட்டு அப்புறமா நம்ம இன்னொரு இட்லி வாங்கலாம். இவன் தான் இவனே தான். இதை நான் பார்த்துட்டு என்னதுன்னு ஃபஸ்ட்டு கேட்டேன். அவங்க ஏன்னா மட்டன் முட்டை கொத்து வந்து இந்த அளவுக்கு போட இப்படி ரொம்ப ஃப்ரையாக போட மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கூட்டு மாதிரி ஒரு இது மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க தனித்தனியாக எடுத்துருக்காங்க. இப்போ நாக்கு ஊறுகிறாடி இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மெல்ட்டிங் இன் மை மவுத். நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் டிஷ் தான். அது ஃபுல் 10 out of 10 கொடுப்பேன். நல்ல சுல்லுன்னு காரம் அப்படியே கரையுது என் வாயில் இருந்து. இது பாருங்கண்ணா, இதில் வந்து முட்டை அப்புறம் மட்டனு அப்புறம் அந்த குழம்பு போட்டிருக்காங்க. இது மதுரையில் ஃபேமஸாக இருந்து. பட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் கொடுக்க மாட்டாங்க. இது வேறு டெக்ஸ்டரில் இருக்கும். பட் இது செம்மையாக இருக்குது. அப்படியே கோல்டன் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறப்பே தெரியும் அப்படியே உடஞ்சி வருது. கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுப்பா பயங்கரமாக இருக்குது. மஸ்ட் ட்ரை. போட இன்னொரு எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க தோசை மாதிரி போட்டு அதை கட் பண்ணி கொடுக்குறாங்க. பெஸ்ட்டு நான் நல்ல காரம் செம்ம காரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட இட்லி இன்னொன்று வாங்கிட்டு ஃப்ரை ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க வந்து இந்த மாதிரி மூணு குழம்பு கொடுத்துட்றாங்க. அவங்களோட மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை ஊற்றி ஊற்றி விளாட்லாம். ஸோ மட்டன் குழம்பு நல்ல மஞ்சள் கலரில் தண்ணியான குழம்பாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை. ஒரு ஓகேவான குழம்பு தான். இதை சாப்பிட்டு இது சாப்பிட்றப்ப ரொம்ப சட்டிலாக இருக்குது குழம்பு. ரொம்ப ஸ்பைசியாக கிடையாது, டேங்கினஸ் இல்லை. சட்டிலான மஞ்சத்தூள் பேஸில் பண்ண ஒரு குழம்பு. நெக்ஸ்ட்டு அவங்களோட சிக்கன் சுக்கா ட்ரை பண்ணலாம். இவங்களோட சுக்கா வறுவல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஏன்னா நல்லா பொரிச்சிருக்காங்க தெரியுதா. இந்த ஸ்டேட் வந்தாலே அது செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல அவ்வளோ முறுமுறுமுறுன்னு அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. சிக்கன் சுக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனால் ஒரு பயங்கர ஹாப்பனிங்காக இருக்குது பிளேஸு. வாவ், வீட்டில் சைட்ஸ்லாம் ஒரு ரெண்டு தான் சாப்பிட்டேன். பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட மட்டன் சுக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை அப்படியே நல்லா முறுக்கி விட்ருக்காங்க. அந்த குழம்பு தெரிஞ்சால் எந்த அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணியிருக்குன்னு. மட்டன் தாறுமாறாக இருக்குது, செம்ம சாஃப்ட்டு. கையில் எடுத்து நசுக்கிறப்பே தெரிஞ்சிடும் அவங்களோட மட்டன் சுக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போட இனிமேல் நான் செய்யலாம். இங்கே காரில் போகிறவரெல்லாம் கண்டிப்பாக புதுக்கோட்டை நின்று அவங்க சைட்ஸை வாங்கிட்டு கண்டிப்பாக போவேன். வெறித்தனமாக இருக்கும். ட்ரூல் ஆகுது சாப்பிட்ற எனக்கே ட்ரூல் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். நான் இப்போ நினச்சா இன்னொரு பீஸ் எடுத்து சாப்பிடலாம். ஒரு மாதிரி ட்ரூலிங்காக இருக்குது ஃபுட்டு. மசாலாஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மசாலாஸ் பேசுது, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னன்னா எல்லோரும் ஒரே மெத்தடில் தான் இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃப்ரை தான். பட் ஸ்டில் அந்த மசாலா அது வந்து தூக்கி கொடுக்குது. பண்ண வந்தான்னா ஒரு பாயாவும் என்ன பாயா ஊற்றிருங்கண்ணே. ஆ போதுண்ணே. ஸோ அந்த மசாலாஸ்க்காகவே நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது உங்ககிட்ட. பட் ஸ்டில் நம்மளால் இவ்வளோ தான், இதுவே அதிகம். ஸோ இப்போ அவங்களோட இட்லி பாயை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாயா காலி ஆகிட்டான், கிரேவி மட்டும்தான் இருக்கான். பாயாவும் கேட்டேன், காலி பிரதர் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்களோட பாயா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயா, ரொம்ப சட்டிலாக இருக்குது. பட் அதில் அந்த தேங்காய் போட்டிருக்க அந்த வாடை மட்டும் நான் தூக்கலாக தெரியுது. பட் மெல்ட்டிங் இட்லி கூட சாப்பிட்றப்ப அப்படியே கரைஞ்சி ஓடுது. நீ நானும் நல்லா சாப்பிட்ற மூடில் வைப்பில் இருக்கேன்னா நான் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் த ஒன் அண்ட் ஒன்லி கிங் ஆஃப் புதுக்கோட்டை நம்மளோட முட்டை மாஸ். இது கோல்டன் முட்டை மாஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து ரிங் ரிங்காக கட் பண்ணியிருப்பாங்களா. ஒயிட்டே பாருங்கண்ணா எப்படி எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாகவே அப்படி தான் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே கொட்டி சாப்பிட்லாம். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அதில் போட்டிருக்க மசாலா எக்கோட எல்லோ வந்து அந்த மசாலாஸ் கூட சேர்ந்துருக்கு. டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தொக்கு மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒரு ஆட் ஆன் ஃப்ளேவர் கொடுக்குது. புதுக்கோட்டையில் இருக்கவங்களும் முட்டை தோசைக்கு முட்டை மாஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நான் வைப்பேன். ஊற்றுறேங்க நான் போதுண்ணே. ஓ முட்டை மாசுக்கும் முட்டை தோசைக்கும் எப்படி இருக்குது தெரியுமா. இதெல்லாம் யாரும் சாப்பிட்டாங்கன்னா கூட எனக்கு தெரியாது. இந்த ஊரில் பயங்கரமாக இருக்கு ப்ரோ. முட்டை தோசைக்கு இருக்கும் அதில் போட்டு கிரேவி கூட சேர்றப்ப அப்படியே பயங்கரமாக இருக்குது. அதுவும் அந்த முட்டையோட ஒயிட்டும் இருக்குது, வெள்ளவும் இருக்குது. தெரியுது அந்த எல்லோவோட எடுக்கிறப்ப ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குது.
நீ ஜாலியாக போடா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த முட்டை மாசு. முட்டை மாசுக்கு எனக்கு தெரிஞ்சு பரோட்டா விட தோசை, ஏன்னா தோசை பேட்டர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், லைக் ஒரு புளிப்பு சாஃப்ட் அந்த மாதிரி இருக்குமா. ஸோ அது ரெண்டுத்துக்கும் எவ்வளி ஃபீலாக இருக்குது. என்னை விட்டால் ஒரு முட்டை மாசு ஒரு முட்டை தோசை ரெண்டுத்தையும் வச்சு பரட்டி விடுவேன். கை போயிட்டே இருக்குது, தனிக்கும் தோசை லைட்டாக ஆறிச்சு. இருந்தும் இது பயங்கரமாக இருக்குடா, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருச்சு. லைட்டாக கிரேவியாகவும் இருக்குது அதில், லைக் நம்ம ஏதாச்சும் இட்லியோ தோசையோ அது தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கிரேவியாகவும் இருக்கா. அப்பா பயங்கரம்டா. இப்போ தான் தெரியும், நீ தான் வந்து முட்டை மாசை ட்ரை பண்ணுறேன். செம இம்ப்ரெஷன். பெஸ்ட்டு பெஸ்ட்டு அவங்களோட ப்ரான். ப்ரானும் அதே மசாலா அதே இதுதான். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யா சேம் மசாலா, இந்த மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா ப்ரான் இது மூணுமே பார்த்தீங்கன்னா சேம் மசாலா தான். மசாலா எதில் போட்டாலும் நல்லாயிருக்கும் போல், அதனால் ஹெவியாக சூப்பராகவே இருக்குது. முட்டை மாசே சாப்பிட்டு புதுக்கோட்டையே இருந்துருவோம் போல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிரேவி. அப்படியே ட்ரையாக ரொம்ப தனியாகவும் கிரேவி கிடையாது, ரொம்பவும் கிடையாது. அது கூட எடுத்து சாப்பிட்றப்ப சான்ஸ்லெஸ்ப்பா. ஆஃப்டர் ஸோ மெனி மந்த்ஸ் நான் ஒரு ராவான ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா சாப்பிட்றப்பே எனக்கு பழைய ஃபீல் கொடுத்தது. பிகாஸ் ஃபுட்டுலாம் அந்த மாதிரி இருந்தது, ஒரு ஆம்பியன்ஸும் அதுக்கு ஒரு மூட் செட் பண்ணோம். அப்படியே போய் கச்ச கச்ச கச்சாச்சும் அப்படியே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோதான், நான் சாப்பிட்டதை பார்த்து நம்ம கேமராமேன் வந்து எனக்கு ப்ரோ டைம் ஆகுது அப்படின்றான். ஏன்னா எனக்கே நாக்கு வருது. தம்பி வந்து காடை இருக்குனே அப்படின்றான். காடை மிளகாத்தூள் வந்து வாலிய நம்ம பக்கத்தே வச்சுட்டு வீடியோ எடுக்கிறோம். காரமும் ஹோட்டலாக அப்படியே மிளகா தூள் நம்மளை தூக்கி எழுதிருக்காங்க. பயங்கரமான ரோடு இது, மெயின் ரோடாக இருக்குது. அவ்வளோதான், இதை முடிச்சுட்டு உங்களை வந்து அவுட் ரோட பார்க்குறேன். சோஏ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். அதில் ஒரு ஃபுட்டு கூட மிச்சமாகல, அந்த அரை பரோட்டா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மிச்சமாச்சு. அது எனக்கு காஞ்சிடுச்சு. மற்றபடி நானும் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுட்டு அவுட் ஸ்டாண்டிங், எல்லாருமே சொன்ன மாதிரியே இருக்குது அந்த ஃபுட்டு. கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, நான் வந்தது 7 மணி, இப்போ 8:40, 1.5 hour இந்த ஒரு ரேண்டமாக அந்த கிராஜுவலான கூட்டம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஃபுட்லாம் வேறு லெவலு. அதில் எது ஹைலைட்னா அவங்களோட மசாலாஸ், லைக் அந்த ஃப்ரையாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கிரேவி நாட்டுக்கோழி கிரேவியாக இருக்கட்டும், அதிலெல்லாம் மசாலா சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த முட்டை போட்டாங்க பார்த்தீங்களா, முட்டை மாஸ் செம்மையாக இருந்தது. அது சொல்லவே முடியாது, ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல முட்டை மாஸ் சாப்பிட்ருக்கேன், ஆனால் புதுக்கோட்டை முட்டை மாஸ் அது இங்கே ஹைலைட்டாக இருந்தது. அந்த என்ன சர்ப்ரைஸாக எனக்கு அந்த மட்டன் முட்டை கறி இருக்குல்ல, பெஸ்ட்டு மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை. அதெல்லாம் எப்படி உள்ளே போச்சுன்னே தெரியல, மெல்ட் ஆகி அப்படியே ஓடிட்டு இருந்தது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மிச்சம் மூணும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மசாலா தான். ஸோ அதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி அவ்வளோதான், ஒரு ஒரு பேக்கேஜான ஒரு டின்னரு, ஹைலைட்டான ஒரு டின்னர். ரொம்ப நாள் கழிச்சு அவ்வளோதான், புதுக்கோட்டையிலேருந்து கிளம்புறேன் இப்போ நான். 12 மணிக்கு எனக்கு ராமேஸ்வரம் ட்ரெயின். ஸோ அப்படியே கிளம்புறோம் ஊருக்கு. ஸோ ஹோப்பிகேஸ் என்ஜாய் த வீடியோ. நான் ஃபுட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சி யூ நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாபாய்.